ஹாய், ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 & 2A 2024 பிள்ளைமலருக்கு தேவையான மாதிரி தேர்வுகள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான மாதிரி தேர்வு 7 வந்து பொது தமிழ்லேருந்து 100 வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி 6 தேர்வுகள் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ டெய்லியுமே 100 கேள்விகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு நாள் தமிழ், ஒரு நாள் ஜிஎஸ்ன்னு மாற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ரெண்டே ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் ரிவிஷன் பண்ணுறக்காக, சரிங்களா? ஸோ இப்போ நியூவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தது அப்படின்னா, நான் ஒன் செகண்ட் ஒன் இன்ஃபர்மேஷன் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் எதுவும் தேவைப்பட்டது அப்படின்னா, அதாவது வந்து நம்ம 6th 12th வரைக்கும் இருக்கிற தமிழ், சயின்ஸ், சோசியல், மேக்ஸ் ப்ளஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், நம்ம சிலபஸில் இருக்கிற எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? PDF நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வில்லிங் இருந்தது அப்படின்னா, மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். எல்லாமே ரொம்ப கம்மியான ப்ரைஸில் காம்போவாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் இப்போ போயிட்டுருக்குது. உங்களுக்கு வில்லிங் இருந்ததுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் எல்லாமே ஆஃப்லைன் டெஸ்ட் தான், ஆன்லைன் கிடையாது. ஆஃப்லைன் டெஸ்ட் தான். உங்களுக்கு வில்லிங் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த 100 கேள்வியுமே ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன்ஸ் தான். எந்த ஒரு க்வெஸ்சன்ஸும் ரிப்பீட் ஆகாது, சரிங்களா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த 100 கேள்வி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களோட மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டினை தொடங்கி வைத்தார் எவ்வகை தொடர்? குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டினை தொடங்கி வைத்தார் அப்படிங்கிற தொடர் வந்து எவ்வகை தொடர் அப்படிங்கிறாங்க, சரிங்களா? ஸோ பிறவினை தன்வினை அப்படின்னா, தன்வினை அப்படிங்கும்போது தன்னை குறிக்கிறோம். பிறவினைங்கன்னா இன்னொருத்தங்களுக்கு நம்ம சொல்கிறது, சரிங்களா? எதிர்மறைனா ஆப்போசிட்டாக சொல்கிறது. இங்கே வந்து ஒரு தொடர் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து எப்படி அப்படின்னா, செய்வினை செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா? தொடங்கி வைத்தார் அப்படிங்கும்போது அது வந்து செய்வினை தொடர், ஆப்ஷன் சி, செய்வினை தொடர். ரெண்டாவது கேள்வி, துன்பத்தை நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் யார்? துன்பத்தை நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ராமச்சந்திர கவிராயர். ஆன்சர் ஆப்ஷன் சி, ராமச்சந்திர கவிராயர். மூணாவது கேள்வி வந்து பாருங்க, பெரியார் தம் வாழ்நாளில் எத்தனை மணி நேரம் உரையாற்றியுள்ளார்? பெரியார் தம் வாழ்நாளில் எத்தனை மணி நேரம் உரையாற்றியுள்ளார்? ஆன்சர், இதுக்கான ஆன்சர் எவ்வளோ மணி நேரம் அப்படின்னா, 21400 மணி நேரம் வந்து உரையாற்றியுள்ளார், சரிங்களா? நாலாவது கேள்வி வந்து பாருங்க, முத்துராமலிங்கர் பற்றிய சரியான கூற்றினை காண்க. ஒவ்வொரு கவிஞர்கள் பற்றின டீடைல் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். அவங்களோட பிறந்த தேதி, அவங்க மறைந்த காலம், அது இல்லாமல் அவங்க முக்கியமாக இயற்றிய நூல்கள் என்னென்ன, புதினங்கள் என்னென்ன, இதழ்கள் என்னென்ன, அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன மேற்கோள்கள் என்னென்ன. ஒரு கவிஞரை பற்றி படிக்கிறோன்னா இந்த அஞ்சுமே நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? இப்போ முத்துராமலிங்கர் பிறந்த நாள் வந்து 1907 அக்டோபர் திங்கள் 30 நாள் ராமநாதபுரத்தில் பிறந்தார் அப்படிங்கிறாங்க, சரிங்களா? 1907 அக்டோபர் திங்கள் 30 நாள் ராமநாதபுரத்தில் பிறந்தார். ஸோ இது வந்து சரியா? ஸோ தவறு தானே? ராமநாதபுரத்தில் பிறந்தார் சரிதான், பட் எந்த வருஷம்? 1908, சரிங்களா? 1908 வரீங்க. 1908 அக்டோபர் திங்கள் 30 நாள் தான் வந்து ராமநாதபுரத்தில் பிறந்தார். தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழியிலும் சிறந்தவர், சரிதான். சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெரும் கொடுமை என்று கூறினார். சாதியும் நிறத்தையும் பார்த்து மனிதனை தாழ்வுபடுத்துவது வந்து பெருங்கொடுமை அப்படின்னு சொல்லி சொன்னார், சரிதான். சாதியும் மதமும் அரசியலுக்கு இல்லை, ஆன்மீகத்திற்கும் இல்லை என்று சொன்னவர் யார் அப்படின்னா, முத்துராமலிங்க தேவர், சரிதான், சரிங்களா? அப்போ இந்த நாளில் வந்து எது தவறாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து டேட் ஆஃப் பர்த் 1908 வந்து வரணும். 1907 தான் இங்கே இருக்குது. ஸோ அது வந்து தவறு. அப்போ மற்ற மூணும் சரி. அப்போ எது எது சரி? 2, 3, 4 சரி. ஆப்ஷன் சி தான் வந்து சரி, சரிங்களா? ஐந்தாவது கேள்வி, உடம்பிடை தோன்றிற்றொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உரசுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வார் இத்தொடரை கூறியவர் யார்? ஸோ கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணுங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கம்பர். ஆப்ஷன் சி, கம்பர். ஆறாவது கேள்வி வந்து பாருங்க, காந்திமதியின் வருகை பருவத்திற்கு பாடலுக்காக, வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யார்? காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யார்? ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? ஆன்சர் ஆப்ஷன் சி, அழகிய சொக்கநாதர். ஆன்சர் ஆப்ஷன் சி, அழகிய சொக்கநாதர். ஏழாவது கேள்வி வந்து பாருங்க, ஆட்சிக்கு அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவர துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞனாவான் என்று பாடியவர் யார்? ஆட்சிக்கு அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞராவான் என்று பாடியவர் யார்?
ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸில் கேட்ட க்வெஸ்சன் தான். ஸோ யார்? முடியரசன் அவர்கள், ஆப்ஷன் டி முடியரசன் அவர்கள். எட்டாவது கேள்வி, கோவலன் பொட்டல், ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம் எது? இல்லை அப்படின்னா அழைக்கப்படும் இடம், எல்லாமே ஒன்று தான் சரிங்களா. கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கோவலன் கொல்லக்கலப்பட்ட இடம், அவர் இறந்த இடம் சரிங்களா. கோவலன் கொல்லக்கலப்பட்ட இடம். ஒன்பதாவது கேள்வி, ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன, இக்கவிதை வரிகளை பாடியவர் யார்? ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன, இக்கவிதை வரிகளை பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி வள்ளிக்கண்ணன் அவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி வள்ளிக்கண்ணன் அவர்கள். பத்தாவது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக, சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக. ஸோ பாருங்க ஆப்ஷன்ஸ், ஸோ இதில் சரியானது எது அப்படின்னு சொல்லுங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி, இறப்பு நிகழ்வெதிர் வெண்ணும் முக்காலமும் திறம்பட உரைப்பது குரத்திப்பாட்டே. இறப்பு நிகழ்வெதிர் வெண்ணும் முக்காலமும் திறம்பட உரைப்பது குரத்திப்பாட்டே. பதினோராவது கேள்வி, மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி சிறுவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் எது? மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்ப அறிவுறுத்தும் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி திருவாசகம். ஆன்சர் ஆப்ஷன் பி திருவாசகம். அடுத்து வந்து பாருங்க பன்னெண்டாவது கேள்வி, தெண்டன் அட்டது வள்ளுகீர் திண்டிரல் புலியே இத்தொடரில் திண்டிரல் என்னும் சொல்லிக்கு என்ன பொருள்? இந்த மாதிரி வந்து பாடல் வரிகள் கொடுத்து அந்த பாடல் வரியில் இருக்கிற அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் என்ன பொருள் அப்படின்னு கேட்பாங்க. இந்த சொல்லும் பொருளும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டிங்கன்னா 6th to 12th வரைக்கும் கம்பல்சரி படிக்கணும். அதே மாதிரி எது சொல் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக, பிரித்தெழுது சேர்த்து நம்மளுக்கு தெரியும், எது சொல்லும் கண்டிப்பாக படிச்சுக்கணும், வேர் சொல்லும் கண்டிப்பாக தெரியணும் சரிங்களா. இதெல்லாம் கண்டிப்பாக வர வேண்டிய கேள்விகள், வர வேண்டிய டாபிக் சரிங்களா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ திண்டிரல் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? ஆன்சர் உறுதியான, ஆப்ஷன் டி உறுதியான. பதிமூணாவது கேள்வி வந்து பாருங்கள், ஏற்பாடு ஏற்பாடு என்பதன் பொருள் என்ன? ஏற்பாடு என்பதன் பொருள் என்ன? ஏற்பாடு அப்படிங்கிறது என்ன? சூரியன் மறையும் நேரம், சாயந்தரம் ஈவினிங் தான் சரிங்களா. ஏற்பாடு அப்படிங்கிறது வந்து என்ன? சூரியன் மறையும் நேரம் சரிங்களா. ஸோ இது வந்து நம்ம நேற்று லாஸ்ட்டாக டெஸ்ட்லேயே பார்த்தோம், சிறு பொழுதுகள் பார்த்துருப்போம். சிறு பொழுதில் வந்து பார்க்கும்போது நம்ம அந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை பார்த்துருப்போம். அதில் வந்து நெய்தல் நிலத்திற்குரிய சிறு பொழுது தான் ஏற்பாடு சரிங்களா. நெய்தல் நிலத்திற்குரிய சிறு பொழுது இது ஏற்பாடு, சூரியன் மறையும் நேரம். பதினாலாவது கேள்வி, கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் டேஷ் ஆகும். கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் டேஷ் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் பி வஞ்சித்தலை. ஆன்சர் வஞ்சித்தலை. பதினைந்தாவது கேள்வி, விடை கேட்ட வினாவை காண்க, பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம். ஆன்சர் கொடுத்துட்டாங்க, இதுக்கான கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா. விடை கேட்ட வினா, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது? ஆன்சர் குணம் சரிங்களா. கரெக்டா இந்த மாதிரி வினை கேட்ட வினா சொல்லும்போது நம்ம கரெக்டாக சொல்லி பார்த்து பண்ணணும். இப்போ லாஸ்ட்டாக குரூப் ஃபோரில் 2-3 பேர் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க சரிங்களா. இந்த மாதிரி ஒரு கேள்வியில் வந்து கண்டினியூவாக ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் வந்து மிஸ்டேக் பண்ணி எனக்கு தகவல் கொடுத்தீங்க. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பதினாறாவது கேள்வி, வேர்ச்சொல்லை காண்க, வேர்ச்சொல்லை காண்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு அப்படிங்கிற திருக்குறள் இருக்கிற வேர்ச்சொல் எது? ஆன்சர் வேர்ச்சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பற்று, ஆப்ஷன் டி பற்று தான் இந்த குறள் இருக்கிற வேர்ச்சொல் சரிங்களா. பதினேழாவது கேள்வி வந்து பாருங்கள், நான்மணி மாலை, நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது எது? நான்மணி மாலை அப்படிங்கிறது எது எது வரும்?
எது எது வரும்? நான்மணி மலர், முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம் சேர்ந்தது எது? நான்மணி மாலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகள். நான்மணி மாலை, சிறுபஞ்ச மூலத்தில் இருக்கிற 5 வேர்கள் என்னென்ன, இதெல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 18வது கேள்வி, இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களையும் முதன் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் எது? இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களையும் முதன் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் எது? எந்த நூல் அப்படின்னா, ஆன்சர் ஆப்ஷன் பி, அபிதான சிந்தாமணி. அபிதான சிந்தாமணி. 19வது கேள்வி, திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யார்? திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யார்? ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க. ஆன்சர் ராஜாஜி, ஆப்ஷன் சி, ராஜாஜி. 20வது கேள்வி, திருவி கல்யாண சுந்தரனாரின் பயண இலக்கிய நூல் எது? திருவி க அவர்களுடைய பயண இலக்கிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, எனது இலங்கை செலவு. எனது இலங்கை செலவு. 21வது கேள்வி வந்து பாருங்க, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என பாடியவர் யார்? மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மூசி கீரனார். ஆன்சர் ஆப்ஷன் பி, மூசி கீரனார். 22வது கேள்வி, முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் யார்? முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் யார்? ஆன்சர் குமரகுருபர். ஆன்சர் குமரகுருபர். 23வது கேள்வி, தேம்பவாணி நூலில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? தேம்பவாணி நூலில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி, 36 படலங்கள். ஆன்சர் 36 படலங்கள். அடுத்தது பாருங்க, 24வது கேள்வி, பொறுத்துக நூல் மற்றும் நூலாசிரியர்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நூல் மற்றும் நூலாசிரியர்கள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணுங்க, பார்க்கலாம். முடியரசன், முடியரசன் அவர்கள் ஏற்றிய நூல் வந்து காவியப்பாவை. சச்சிதானந்தன், ஆனந்தத்தேன். குமரகுருவர், சகலகலா வள்ளிமாலை. கண்ணதாசன், மாங்கனி. சரிங்களா? முடியரசன் அவர்கள் ஏற்றிய நூல் வந்து காவியப்பாவை, சச்சிதானந்தம், ஆனந்தத்தேன், குமரகுருபர், சகலகலா வள்ளிமாலை, கண்ணதாசன், மாங்கனி. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 3142. 3142 ஆப்ஷன் சி தான் வந்து சரி. சரிங்களா? 25வது கேள்வி வந்து பாருங்க, மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் கேட்டிருக்காங்க. மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அகரு. அகரு இல்லை. சரிங்களா? என்னென்னுக்கு அலர், முகை, பி இதெல்லாமே இருக்குது. ஸோ எந்த பருவம் இல்லை அப்படின்னா அகரு, அந்த பருவம் தவறாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், அகர வரிசையில் எழுதுக. அகர வரிசையில் எழுதுக, தா வரிசை கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, தப்பு, தீர்ப்பு, துப்பு, தோப்பு. தப்பு, தீர்ப்பு, துப்பு, தோப்பு. 27வது கேள்வி வந்து பாருங்கள், கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் யாது? கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல அப்படிங்கிற சொல்லுக்கு உவமையால் உணர்த்தும் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி, துன்பம். துன்பம். சரிங்களா? 28, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் வேண்டாம் என்று குறிப்பிடும் நூல் இலக்கியம் எது? இலக்கியம் நூல் ரெண்டு ஒன்று தான். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பழமொழி 400. பழமொழி 400. 29, எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறிக. மாணவன் பாடம் படித்திலன், மாணவன் பாடம் படித்திலன் என்பது எவ்வகை வாக்கியம்? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் எதிர்மறை வாக்கியம். மாணவன் பாடம் படித்திலன் அப்படிங்கிறது எதிர்மறை வாக்கியம். 30வது கேள்வி, தக்கர் தகவு இலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இக்குறளில் அமைந்துள்ள தக்கார் எச்சத்தால் என்ற இணை எது? தக்கார் தகவு இலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் குறளில் அமைந்துள்ள தக்கார் எச்சத்தால் என்ற இணை எது?
எந்த இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதாவது வந்து ஸோ இது வந்து கீழே வரும். சரிங்களா, ஸோ அவர் எச்சத்தால் காணப்படும் அப்படிங்கிறது கீழே வரும். அப்போ தக்கார் எச்சத்தால் அப்படிங்கிறது வந்து என்ன இணை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஆன்சர் என்ன வரும், ஆன்சர் ஆப்ஷன் சி, இன எதுகை. இணை இன இரண்டுமே ஒன்று தான். சரிங்களா, இன எதுகை. 31, தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரியை தூதுவிட்ட ஆழ்வார் யார். தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரியை தூதுவிட்ட ஆழ்வார் யார். ஆன்சர் ஆப்ஷன் டி, நம்மாழ்வார். ஆன்சர் ஆப்ஷன் டி, நம்மாழ்வார். 32, செயப்பாட்டு வினை சொற்றொடரை காண்க. செயப்பாட்டு வினை சொற்றொடரை காண்க. செயப்பாட்டு வினைனாலே தெரியும், செஞ்சு முடிச்சது. சரிங்களா, ஸோ அப்போ இதில் என்ன ஆன்சர் வரும், ஆன்சர் தொல்காப்பியம் வாவூசியால் பதிப்பிக்கப்பட்டது. தொல்காப்பியம் வாவூசியால் பதிப்பிக்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. சரிங்களா, செயப்பாட்டு வினை. 33, நெறியினில் உயிர் செகுத்திடுவ. இதில் உயிர் செகுத்து என்பது எவ்விலக்கணத்தை சார்ந்தது என்பது எவ்விலக்கணத்தை சார்ந்தது. நெறியினில் உயிர் தெகுத்திடுவ, இதில் உயிர் தெகுத்து அப்படிங்கிறது வந்து எவ்விலக்கணத்தை சார்ந்தது. தெகுத்து நேத்தா சொன்னோம், வேற்றுமையை பற்றி நம்ம டீட்டெயிலாக சொன்னோம், எட்டு வேற்றுமை. ஸோ இது வந்து இரண்டாம் வேற்றுமை, ஆப்ஷன் டி, இரண்டாம் வேற்றுமை. வாக்கிய அமைப்பை காண்க. பள்ளிக்கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் என்பது எவ்வகை வாக்கியம். பள்ளிக்கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் என்பது எவ்வகை வாக்கியம். தொடங்கி வைத்தார் தனியா. சரிங்களா, ஆன்சர் தனி வாக்கியம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தனி வாக்கியம். 35, பிரித்தெழுதுக. நெடுநாவாய், நெடுநாவாய் அப்படிங்கிற சொல்ல பெருசா என்ன வரும், நெடுமை கூட்டல் நாவாய். நெடுநாவாய், நெடுமை கூட்டல் நாவாய். 36, நல்ல நல்ல என்னும் அடைமொழியை பெற்ற நூல் இது. நல்ல என்னும் அடைமொழியை பெற்ற நூல். ஆன்சர் குறுந்தொகை, ஆப்ஷன் டி, சாரி ஆப்ஷன் சி, குறுந்தொகை. அடுத்து 37, கடலில் கரைத்த பெருங்காயம் போல. இந்த உவமை வாக்கியம் உணர்த்தும் பொருள் என்ன. கடலில் கரைத்த பெருங்காயம் போல இந்த உவமை வாக்கியம் உணர்த்தும் பொருள் என்ன. கடலில் கரைச்சா பெருங்காயம் எப்படி இருக்கும், வீணாதான் போகும். ஆன்சர் வீணாதல். 38 வந்து பாருங்க, கவி காலமேகம், கவி காலமேகம் எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்திற்கு மாறினார். கவி காலமேகம் எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்திற்கு மாறினார். சரிங்க, வை வரும். ஆன்சர் ஆப்ஷன் சி, வைணவத்திலிருந்து சைவத்திற்கு மாறினார். வைணவத்திலிருந்து சைவத்திற்கு மாறினார். 39, உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் இதழ் பெயரை காண்க. உலக தமிழர்களிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரோட இதழ் கேட்டிருக்காங்க. சரிங்களா, பெருஞ்சித்திரனார் இதழ் என்ன, தமிழ் சிட்டு, ஆப்ஷன் பி, தமிழ் சிட்டு. சரிங்களா, ஸோ அந்த ஒவ்வொரு கவிஞர்களோட இதழ்கள் ரொம்ப முக்கியம். எந்தெந்த இதழ்களில் பணியாற்றுறாங்க, ஆசிரியரா, துணை ஆசிரியர்களா, எது வந்து சொந்தமாக நடத்துகிறாங்க, அவங்களோட நூல்களை வந்து பதிப்பித்த இதழ் எது அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 40, கேள்வி, குணமேனும் குன்றேறி நின்றார் வெகுளி, காணமேயும் காத்தல் அரிது. இக்குறளில் அடி எதுகையை காண்க. குணமேனும் குன்றேறி நின்றார் வெகுளி, கணமேயும் காத்தல் அரிது. இக்குறளில் அடி எதுகை கேட்டிருக்காங்க. சரிங்களா, அடி எதுகை எது வரும், அப்படியே ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க. அடி எதுகை அப்படிங்கும் போது என்ன, குணமேனும் கணமேனும். சரிங்களா, குணமேனும் கணமேயும். 41, மேதையில் சிறந்ததன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது எது. மேதையில் சிறந்ததன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது எது. ஆன்சர் கற்றது மறவாமை, ஆப்ஷன் ஏ, கற்றது மறவாமை. 42, பொறுத்துக்க பாருங்க, பலிக்கரை, பலிக்கரைங்கிறது வந்து ஆறாம் வேற்றுமை. கரகமலம், கரகமலம் அப்படின்னா உருவகம். பொங்கு கடல், பொங்கு கடல் அப்படின்னா வினைத்தொகை. உருவேனில் அப்படின்னா உரிச்சொற்றொடர். உருவேனில் அப்படிங்கிறது உரிச்சொற்றொடர். ஆன்சர் என்ன வரும், 3, 4, 1, 2. ஆப்ஷன் டி தான் வந்து சரி.
43. ஈட்டியல் அடி சிந்தடி பெற்று வரும் பாவகை எது? ஈட்டியல் அடி சிந்தடி பெற்று வரும் பாவகை எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, நேரிசை ஆசிரியப்பா. நேரிசை ஆசிரியப்பா. 44. கேள்வி, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை காண்க. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை காண்க. உலை, உலை, சரிங்களா? சரியான பொருள் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, கொள்ளன் உலை பிடரிமயிர். கொள்ளன் உலை பிடரிமயிர். 45. அகர வரிசையில் எழுதுக. அகர வரிசையில் எழுதுக. ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் ஆப்ஷன் பி, கரகம், கரங்கள், கரத்தல், கரந்தை. கரகம், கரங்கள், கரத்தல், கரந்தை. 46. பொறுத்துக, சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் படித்து பார்த்து ஆன்சர்ஸ் பண்ணுங்க. மலவன், மலவன்னா வீரன், மல்லன் அப்படின்னா இளைஞன், மழுங்குதல், மழுங்குதல்னா கெடுதல், மல்குதல் அப்படின்னா குறைதல், சரிங்களா? மலவன்னா வீரன், மல்லன்னா இளைஞன், மழுங்குதல் அப்படின்னா கெடுதல், மல்குதல்னா குறைதல். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2, 1, 4, 3 தான் சரி, சரிங்களா? 2, 1, 4, 3 தான் சரி. 47 வந்து பாருங்கள், நில்லா உலகம் புள்ளிய நெறித்தே போல. சரி, நெறித்தே போல் உவமையால் விளக்கும் பொருளின. நில்லா உலகம் புள்ளிய நெறித்தே போல் என்ற சொல்லோட உவமையால் விளக்கப்படும் பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நிலையாமை, ஆப்ஷன் பி, நிலையாமை. 48. வேர்ச்சொல்லை காண்க. ஓடிய என்ற சொல்லோட வேர்ச்சொல் என்ன வரும்? ஓடிய என்ற சொல்லின் வேர்ச்சொல் ஆன்சர் ஓடு, ஆப்ஷன் பி, ஓடு. 49. செய்வினை சொற்றொடரை காண்க. செய்வினை சொற்றொடரை காண்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் ஆப்ஷன் பி, கரிகாலன் கல்லணையை கட்டினான். கரிகாலன் கல்லணையை கட்டினான்ங்கிறத செய்வினை தொடர். அடுத்து வந்து பாருங்கள், 50. கேள்வி, பொறுத்துக, ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கல. 42 நான் நேற்றே சொன்ன டெஸ்ட்டில் படிக்கும்போது படிங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுலேருந்து தான் கொடுத்துருக்க, பார்க்கலாம். கை, கைனா ஒழுக்கம், நோனா துன்பம், யானா ஒரு வகை மரம், வவ் அப்படிங்கிறது வந்து என்ன? கைப்பற்றுதல், சரிங்களா? நோ அப்படிங்க, சரி, கைனா ஒழுக்கம், நோனா துன்பம், யானா ஒரு வகை மரம், வவ் அப்படின்னா கைப்பற்றுதல். ஆன்சர் 3, 1, 4, 2, ஆப்ஷன் டி, 3, 1, 4, 2. 51. கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக. சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி, வாய்ப்பு கிடைத்தால் வானையும் எட்டுவாள் பெண். வாய்ப்பு கிடைத்தால் வானையும் எட்டுவாள் பெண். 52. திருத்தொண்டர் மாக்கதை என்னும் அடைமொழியால் அழைக்கப்பெறும் நூல் எது? திருத்தொண்டர் மாக்கதை என்னும் அடைமொழியால் அழைக்கப்பெறும் நூல் எது? திருத்தொண்டர் புராணம், திருத்தொண்டர் மாக்கதை எல்லாமே அது பெரிய புராணம் தான். ஆப்ஷன் ஏ, பெரிய புராணம். 53. தோன்றின் புகழோடு தோன்றுக. அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்றி இக்குறளில் அமைந்துள்ள அடி எதுகை? அடி எதுகைன்னு கேட்டிருக்காங்க. சரி, எது வரும்? அடி எதுகை. தோன்றின் புகழோடு தோன்றுக. அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. அடி எதுகை என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, தோன்றின் தோன்றலின். அடி எதுகை அப்படின்னா என்ன? இந்த மேலே இருக்கிற அடியும் இந்த அடிந்த வரும், சரிங்களா? தோன்றின் தோன்றலின். 54 வந்து பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக. சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. 55. சின்னூல் என்ற அடைமொழி கொண்ட நூல் எது? சின்னூல் என்ற அடைமொழி கொண்ட நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நேமிநாதம். ஆன்சர் நேமிநாதம். அடுத்து வந்து பாருங்க, நிலத்திற்குரிய உருப்பொருளை பொறுத்துக. நிலத்திற்குரிய உரிப்பொருளை பொறுத்துக. மலை, மலைன்னா என்ன வரும்? புணர்தல்.
காடு இருத்தல், வயல் ஊடல், கடல் இறங்கல். சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? 3, 4, 1, 2 வரும். சரிங்களா? மலை புணர்தல், காடு இருத்தல், வயல் ஊடல், கடல் இறங்கல். 3, 4, 1, 2 ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 57. நாடக உலகின் இமயமலை என்று அழைக்கப்படுபவர் யார்? நாடக உலகின் இமயமலை என்று அழைக்கப்படுபவர் யார்? 58 வந்து பாருங்க. குன்று தூவ எரியும் அரவம் போல முரசு எழுந்தும் இறங்கும் ஏற்ற பொருள் தருக. அதாவது வந்து இந்த பாடலுக்கு ஏற்ற பொருள் கேட்டிருக்காங்க. குன்று தூவ எரியும் அரவம் போல முரசு எழுந்து இறங்கும் காண ஏற்ற பொருள் என்ன வரும்? ஆன்சர் ஓசை. ஆப்ஷன் ஏ ஓசை. 59. தொண்டர் சீர் பரவுவார் என்று வழங்கப்படுபவர் யார்? தொண்டர் சீர் பரவுவார் என்று வழங்கப்படுபவர் யார்? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் சேக்கிலார். ஆப்ஷன் டி சேக்கிலார். 60 கேள்வி வந்து பாருங்க. பொறுத்துக. நம்மாழ்வார். நம்மாழ்வார் இயற்றிய நூல் வந்து திருவாய்மொழி. பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு. திருமங்கை ஆழ்வார் சிறிய திருமடல். குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி. சரிங்களா? நம்மாழ்வார் திருவாய்மொழி, பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு, திருமங்கை ஆழ்வார் சிறிய திருமடல், குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி. ஆன்சர் 3, 1, 4, 2 ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 61. பூவோடு சேர்த்த நார் போல உவமை உணர்த்தும் பொருள் என்ன? பூவோடு சேர்த்த நார் போல என்ற சொல்லின் உவமை உணர்த்தும் பொருள் என்ன? ஆன்சர் உயர்வு. ஆப்ஷன் சி உயர்வு. 62 வந்து பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கான இலக்கண குறிப்பு தருக. கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கான இலக்கண குறிப்பு தருக. மடக்கொடி, அவ்வூர். அதுக்கான இலக்கண குறிப்பு என்ன வரும்? மடக்கொடினா என்ன? அன்மொழி தொகை. அவ்வூர்னா சேமை சுட்டு. சரிங்களா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. சரிங்களா? 63. கற்பனை களஞ்சியம். கற்பனை களஞ்சியம் என்று போற்றப்படுபவர் யார்? கற்பனை களஞ்சியம் என்று போற்றப்படுபவர் ஆன்சர் சிவபிரகாச சுவாமிகள். சிவபிரகாச சுவாமிகள். 64. சேரமான் பெருமாள் நாயனார் பாடாத நூல் இது. சேரமான் பெருமாள் நாயனார் பாடாத நூல் எது கேட்டிருக்காங்க. சரிங்களா? அவர் பாடாத நூல் வந்து எதுன்னா ஆப்ஷன் சி போற்றி கழிவென்பாதான் அவர் பாடாத நூல். சரிங்களா? எது எது அவர் பாடின நூல் அப்படின்னா பொன் வண்ண தந்தாதி, திருவாரூர் மும்மணி கோவை, ஞான உலா, இதெல்லாம் வந்து பெருமாள் நாயனார் பாடின நூல் தான். போற்றி கழிவென்பா வந்து அவர் பாடாத நூல் தான். 65. குட்டி திருவாசகம் என்னும் அடைமொழியை கொண்ட நூல் எது? குட்டி திருவாசகம் என்னும் அடைமொழியை கொண்ட நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி திருக்கருவை பதிற்றுப்பத்தந்தாதி. திருக்கருவை பதிற்றுப்பத்தந்தாதி. சரிங்களா? 66. உடம்பார் அலின் உயிரார் அழிவர் இச்செயலில் பயின்று வரும் மோனை வகையை காண்க. உடம்பார் அலின் உயிரார் அழிவர் இங்கு செயலில் பயின்று வரும் மோனை வகை கேட்டிருக்காங்க. ஆன்சர் பொலிப்பு மோனை. ஆப்ஷன் டி பொலிப்பு மோனை. சரிங்களா? 67. பின்வருவனவற்றுள் எது சமண இலக்கியம் இல்லை? பின்வருவனவற்றுள் எது சமண இலக்கியம் இல்லை? ஆன்சர் குண்டலகேசி. எது இது சமண இலக்கியம் அப்படின்னா சீவக சிந்தாமணி, சூளாமணி, நீலகேசி. சமண இலக்கியம் இல்லை அப்படின்னா குண்டலகேசி தான். சரிங்களா? 68. அகரவரிசையில் எழுதுக. அகரவரிசையில் எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் பி தலை, தாளை, துகள், தெளிவு. தலை, தாளை, துகள், தெளிவு. 69. மனைக்கு விளக்கம் மடவாள், மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர் இப்பாடல் ஆசிரியரை கண்டறிந்து எழுதுக. மனைக்கு விளக்கம் மடவாள், மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர் இப்பாடல் ஆசிரியரை கண்டறிக. இதில் ரொம்ப ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின் தான், ரிப்பீட்டாக. சரிங்களா? ஆன்சர் விளம்பி நாகனார். ஆப்ஷன் ஏ விளம்பி நாகனார்.
அடுத்து வந்து பாருங்கள் 70வது கேள்வி பொறுத்துக. ஸோ இந்த பொறுத்துக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக் பேக் சைடில் இருக்கிற கடைசியில் இருக்கிற அந்த அறிவை விரிவிசை டாப்பிக்கில் எடுத்த நூல் மற்றும் நூலாசிரியர்கள் தான். சரிங்களா? அகிலன் அவர்கள் இயற்றிய நூல் வந்து எது? சித்திரப்பாவை. ஜெயகாந்தன் சில நேரங்களில் சில மனிதர்கள். சி ராஜநாராயணன் அவர்களை கோபாலபுரம். சரிங்களா? கோபாலபுரம் கோபாலபுரம் ரெண்டுமே சரிதான். சரிங்களா? அடுத்து கல்கி. கல்கி வந்து அலையோசை. சரிங்களா? அப்போ ஆன்சர் 2, 4, 1, 3. அகிலன் அவர்கள் ஏற்றினவர் வந்து சித்திரப்பாவை, ஜெயகாந்தன் அவர்கள் சில நேரங்களில் சில மனிதர்கள், சி ராஜநாராயணன் கோபாலபுரம், கல்கி வந்து அலையோசை. அடுத்து வந்து பாருங்கள் 71வது கேள்வி. ஆதிசங்கரர் இவரை திராவிட சிசு என்றவர் யார்? ஆதிசங்கரர் இவரை திராவிட சிசு என்றவர் யார்? ஆன்சர் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆதிசங்கர திராவிட சிசு அப்படின்னு சொல்லி சொன்னார். 72, சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களையேயே இந்த வையகம் வாழ்த்துகின்றது என கூறியவர் யார்? ஆன்சர் அம்பேத்கர். ஆப்ஷன் ஏ அம்பேத்கர். 73 பொறுத்துக. பிடர்தலை ஏறியவர். பிடர்தலை ஏறியவர் கொற்றவை. எழுவருள் இளையவர் பிடாரி. இறைவனை நடமாட செய்தவர் பத்ரகாளி. தாருகன் மார்பை பிளந்தவர் வந்து துர்கை. சரிங்களா? பிடர்தலை ஏறியவர் கொற்றவை, எழுவருள் இளையவர் பிடாரி, இறைவனை நடமாட செய்தவர் பத்ரகாளி, தாருகன் மார்பை பிளந்தவள் யாருன்னா துர்கை. ஆன்சர் 4, 3, 2, 1. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 74, மதியிலி அரசன் நின் மலரடி பணிக்கிளர் வானகம் ஆழ்வாரே. இப்பாடலுக்குரிய அரசன் யார்? மதியிலி அரசன் நின் மலரடி பணிக்கிளர் வானகம் ஆழ்வாரே. இப்பாடலுக்குரிய அரசர் யார்? ஆன்சர் நந்திவர்மன். ஆப்ஷன் பி நந்திவர்மன். அடுத்து வந்து பாருங்கள் 75, தாமரை இலை தண்ணீர் போல. தாமரை இலை தண்ணீர் போல உவமை உணர்த்தும் பொருள் கேட்டிருக்காங்க. தாமரை இலை தண்ணீர் எப்படி இருக்கும்? ஆன்சர் பற்றியின்மை. ஆன்சர் ஆப்ஷன் சி பற்றியின்மை. 76, எவ்வகை தொடர் என கண்டுபிடி. வேடன் சிங்கத்தை வீழ்த்தினான். வேடன் சிங்கத்தை வீழ்த்தினான் என்பது எவ்வகை வாக்கியம்? ஆன்சர் தனி வாக்கியம். ஆப்ஷன் ஏ தனி வாக்கியம். 77, தான் அதை சம்புவின் கனி என்று தடக்கையில் எடுத்து முன் பார்த்தவன். இவ்வரிகளில் இடம்பெறும் கனி எது? தான் அதை சம்புவின் கனி என்று தடக்கையில் எடுத்து முன் பார்த்தவன். இவ்வரிகளில் கனி என்ற சொல்லின் பொருள் எது? சரி, கனி அப்படிங்கிறது எந்த வகை கனி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த வகை கனி அப்படின்னா நாவட்கனி. ஆப்ஷன் பி நாவட்கனி. 78, மும்பையில் 1946 சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தை தோற்றுவித்தவர் யார்? மும்பையில் 1946 சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். 79, வலுவு சொற்களற்ற வாக்கியத்தை காண்க. வலுவு சொற்களற்ற வாக்கியத்தை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் சி வெந்நீர் தாழ்வாரத்தில் ஓடியது. வெந்நீர் தாழ்வாரத்தில் ஓடியது. 80வது கேள்வி, பிறவினை சொற்றொடரை காண்க. பிறவினை சொற்றொடரை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி முருகன் சிலப்பதிகாரத்தை படிப்பித்தான். முருகன் சிலப்பதிகாரத்தை படிப்பித்தான். 81வது கேள்வி வந்து பாருங்கள், யான் என்னும் தன்மை ஒருமை பெயர் வேற்றுமை உருபெட்கும் போது எவ்வாறு தெரியும்? யான் என்னும் தன்மை ஒருமை பெயர் வந்து வேற்றுமை உருபெட்கும் போது எவ்வாறு தெரியும்? யான் அப்படிங்கிறது வந்து என் என தெரியும். ஆப்ஷன் ஏ என். சரிங்களா? அடுத்து 82, வீரமாமுனிவரை போல் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் யார்? வீரமாமுனிவரை போல் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் யார்? ஆன்சர் அயோத்திதாச பண்டிதர். ஆப்ஷன் சி அயோத்திதாச பண்டிதர். 83, கீழ்காண்பவற்றுள் கம்பர் எழுதாத நூல் எது? கீழ்காண்பவற்றுள் கம்பர் எழுதாத நூல் எது? கம்பர் எழுதாத நூல் எது அப்படின்னா ஆன்சர் தொன்னூல் விளக்கம். தொன்னூல் விளக்கம் வந்து வீரமாமுனிவர் இயற்றிய நூல் தான். கம்பர் எழுதின நூல் எது எது அப்படின்னா சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம். சரிங்களா? திருக்கை வழக்கம்.
1984 பாரதியார் வசன கவிதை எழுத உந்துதலாய் இருந்த அமெரிக்க கவிஞர் யார்? பாரதியார் வசன கவிதை எழுத உந்துதலாய் இருந்த அமெரிக்க கவிஞர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ வால்ட் விட்மன் அவர்கள். ஆப்ஷன் ஏ வால்ட் விட்மன் அவர்கள். 85 தமிழர்களின் தற்காப்பு விளையாட்டுகளில் ஒன்று எது? தமிழர்களின் தற்காப்பு விளையாட்டுகளில் ஒன்று சிலம்பாட்டம். ஆப்ஷன் ஏ சிலம்பாட்டம். 86 சித்திரக்கார புலி என்று அழைக்கப்படுபவர் யார்? சித்திரக்கார புலி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். 87 எல் செடியின் விதையிலிருந்து நெய் கண்டுபிடித்த திருநாளே இத்திருநாள் ஆகும். எல் செடியின் விதையிலிருந்து நெய் கண்டுபிடித்த திருநாளே இத்திருநாள் ஆகும். எந்த திருநாள் அப்படின்னா தீபாவளி தான், சரிங்களா? எல்லோட செடி விதையிலிருந்து நெய் கண்டுபிடித்திருக்காங்க, சரிங்களா? அந்த திருநாள் தான் வந்து தீபாவளி அப்படிங்கிறாங்க. 88 குருதி கொடை தருபவர்களுக்கு அக்குருதி மீண்டும் எத்தனை நாட்களுக்குள் உடலில் சுரந்துவிடும்? குருதி ரத்த தானம் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாளில் வந்து அந்த ரத்தம் மறுபடியும் வந்து அவங்களுக்கு சுரக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 21 நாட்களில் ஆன்சர் ஆப்ஷன் டி 21 நாட்களில் மறுபடியும் அவங்களுக்கு வந்து பிளட் வந்து சுரந்துடும், சரிங்களா? 89 மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் திருக்குறள். ஆப்ஷன் சி திருக்குறள். அடுத்தது 90 கேள்வி, சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கண்ணதாசனின் புதினம் இது? சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கண்ணதாசனின் புதினம் எது? ஆன்சர் சேரமான் காதலி. ஆப்ஷன் சி சேரமான் காதலி. 91 ஏலாதி எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது? ஏலாதி வந்து 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. ஏலாதி 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. 92 சான்றோர் பாலர் ஆபசாளர் சாளர் பாலர் ஆகுபவே இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? சான்றோர் பாலர் ஆபசாளர் சாளர் பாலர் ஆகுபவே இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் புறநானூறு. ஆப்ஷன் பி புறநானூறு. 93 கல்லார் அறிவிலாதார் என்று கூறும் நூல் எது? கல்லார் அறிவிலாதார் என்று கூறும் நூல் ஆன்சர் திருக்குறள். ஆப்ஷன் பி திருக்குறள். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான குவஷின்ஸு. அடுத்தது 94 குலனுடைமையின் கற்பு சிறந்ததன்று என்கிற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? குலனுடைமையின் கற்பு சிறந்ததன்று என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் முதுமொழி காஞ்சி. ஆப்ஷன் டி முதுமொழி காஞ்சி. 95 ஜியு போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கான காரணமாக இருந்த நூல் எது? ஜியு போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் வந்து எது? ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ எந்த நூல் அப்படின்னா புறநானூறு. ஆப்ஷன் சி புறநானூறு தான் வந்து அவருக்கு வந்து தமிழ் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டுச்சு, சரிங்களா? 96 வந்து பாருங்கள் பொறுத்துக. அரி அரி அப்படிங்கிறது வந்து நெற்கதிர். செரு அப்படின்னா வயல். யானர் அப்படின்னா புது வருவாய். வட்டி அப்படின்னா பனையோலை பெட்டி, சரிங்களா? அரி அப்படின்னா நெற்கதிர், செருனா வயல், யானர் அப்படின்னா புது வருவாய், வட்டி அப்படின்னா பனையோலை பெட்டி. ஆன்சர் 4321. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அடுத்தது பாருங்கள் 97 பெருமாள் திருமொழி முகுந்த மாலை இந்நூல்கள் எழுதப்பட்ட மொழிகள் எது? பெருமாள் திருமொழி மற்றும் முகுந்த மாலை இந்த நூல்கள் வந்து எழுதப்பட்ட மொழிகள் எது? அதாவது எந்தெந்த மொழிகள் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா தமிழ் மற்றும் வடமொழி. ஆப்ஷன் ஏ தமிழ் மற்றும் வடமொழி. 98 வந்து பாருங்கள் காயும் வில்லினன் கல்திரள் தோழினான் என போற்றப்படுபவர் யார்? காயும் வில்லினன் கல்திரள் தோழினான் என போற்றப்படுபவர் யார்? யார் அப்படின்னா குகன். ஆப்ஷன் சி குகன். 99 உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் என திருவிக்கா கூறுவது எது? உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் என திருவிக்கா கூறுவது? ஆன்சர் பெரிய புராணம், திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க, பெரிய புராணம், சரிங்களா? லாஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் உமரப்புலவர் யாருடைய வேண்டுகோளின்படி சீரா புராணத்தை எழுதத் தொடங்கினார்? உமரப்புலவர் யாருடைய வேண்டுகோளின்படி சீரா புராணத்தை எழுத தொடங்கினார்? ஆப்ஷன்ஸும் பாருங்கள்.
அப்துல் காதிர் மரைக்காயர் அவருடைய வேண்டுகோள் இணங்க தான் வந்து சீறாப்புராணத்தை வந்து உமர புலவர் வந்து எழுத தொடங்கினார். சரிங்களா? ஸோ இன்றைக்கான 100 கேள்வி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த 100 கேள்வியில் வந்து எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து கரெக்டாக நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 100 கேள்வியுமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதாவது ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்சும் போயிட்டுருக்குது. சரிங்களா? உங்களுக்கு வில்லுங்கிறத டெஸ்ட் பேட்சில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி தனியாக டெஸ்ட் கொஷின்ஸ் கொஷினோட PDF அண்ட் ஆன்சர்ஸ் PDF உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் அதை வச்சு நீங்கள் டெஸ்ட்டும் கூட ரைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.